வாங்க நம்ம பிஸ்மில்லா காஷ்ல வந்து பேசுறோம் இப்போ நம்ம இந்த அப்டேட்ல இருக்க வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ஸ்கார்பியோல இது வந்து எம்ஆக் இன்ஜின் எம்ஆக் இன்ஜின்ல நிறைய பேருக்கு தெரியும் எந்த சலவும் வைக்காது அதான் டைரக்ட் ஷாட் ஹீட்டர் பிளக்லாம் இல்லை இந்த வண்டியில் டைரக்ட் ஷாட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மாற்றிருக்காங்க வண்டி அவுட் லுக் அவ்வளோ டாப்பாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ரெண்டு ஓனர் பக்கா ஒன்போடு வண்டி இது டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா 95% இருக்கும் 4 டயரும் 95% இருக்கும் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும் வண்டி தெளிவாக இருக்குங்க சீட் கார்லாம் லெதர் சீட் கார் தான் போட்டுருக்காங்க ஃப்ளோர் மேட் இருக்குது மியூசிக் செட் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் செட்டு ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன்லாம் இருக்குது மேலே எல்இடி டிவியும் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டூம் போட்டிருக்காங்க பேக்லேயும் நல்லாயிருக்கும் வண்டி எல்லாமே வந்துட்டு டிங்கர் வேலை எதுவுமே இல்லை மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதெல்லாம் இது ஃபேன்சி நம்பரு 64 ஃபேன்சி நம்பரு விழுப்புரம் வண்டி டிஎன் 32 விழுப்புரம் வண்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டே 1.5 மாதம் தான் ஆகுது இன்னும் 1 இயருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறோம் நம்ம 2010 மாடல் 3 AV5 சொல்லியிருக்கோம் 3 AV5 தான் இதை கோட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மி பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப கம்மியாக தான் இப்போ நம்ம கோட் பண்ணியிருக்கிறது 3 AV5 வரும் 2 ஓனர் பக்கா ஓன்போடு வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பாக இருக்குங்க 5-16 கொடுக்குற மைலேஜ் இன்ஜின் டாப்பாக இருக்குது ஏசி ஒர்க் ஆகுது இன்ஜினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்ன ஸ்மூத் இன்ஜின் இது இதிலே ஸ்கார்பியோவில் 1.5 டர்போ இன்ஜின் அது கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக வரும் அது ஹீட்டர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இந்த வண்டிக்கு அப்படி இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல் மூலமாக என்ன ஷூட் பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தரேன் வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலிஷ் கோட்டிங் போட்டிருக்காங்க பாலிஷ் கோட்டிங்கு 20,000 ரூபாய் கொடுத்து போட்டது நம்ம நிற்கிறது அப்படியே வீடியோவில் அந்த பாடியில் ஃபுல்லாக தெரியும் அப்படி இருக்கும் ஸ்க்ராச்சஸ்லாம் தெரியாது உங்களுக்கு வண்டியில் ஏன்னா பாலிஷ் கோட்டிங் போட்டனால வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டி அவுட் லுக்கில் வந்து இன்டர்னலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் 4 பவுண்டும் ஒர்க்கிங் தான் எல்லாமே பக்காவாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கிள் தாங்க மஹேந்திராவில் ஸ்கார்பியோ SLX டாப் இன் மாடல் ஓன்போர்டு கார் 2வது ஓனரில் வெஹிக்கிள் இருக்குது வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்குது டாப் இன் மாடலும் கூட இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் இன்னும் இன்சூரன்ஸ்னு ஒரு வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்டில் அந்த கிரில்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்கார்பியோவில் இருக்கிற மாதிரியே வந்து சூப்பராக வந்து இருக்குது வெஹிக்கிளோட இன்டீரியரும் டாப்பாகவே வந்து இருக்கும் இதனுடைய இன்ஜின் பற்றி சொல்லியாகணும் எம்காக் இன்ஜின் வந்துடும் ஸோ பெட்டரான ஒரு சூப்பரான இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த எம்காக் இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது மெட்டாலிக் கோல்டு அண்ட் சில்வர் கலரில் இந்த வெஹிக்கிள் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது வெஹிக்கிளோட இன்டீரியரில் டேஷ்போர்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து சூப்பரான ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அதையும் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறாங்க அதையும் நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சீட் கவர் எல்லாமே வந்து நியூ லெதர் சீட் கவர் அடித்து போட்டிருக்கிறாங்க மியூசிக் செட் வித் எல்இடி டச் ஸ்க்ரீன் டிவியோடு இருக்குது ப்ளூடூத் காலிங் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லா விண்டோஸுமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அதையும் லைவாக வந்து பார்த்துக்கோங்க டீசல் இன்ஜின் எம்காக் இன்ஜினில் இது உங்களுக்கு லிட்டருக்கு சாலிடாக 16 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓவரால் ரன்னிங் கிலோமீட்டர் 72,000 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிறாங்க டாப் அப்போசர் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது டாப்பில் டிவி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க பேட்ரி புது பேட்ரி வந்து வச்சுருக்கிறாங்க ஸ்டீரிங்கை உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும் டாப் அப்போசர் எல்லாமே நீட்டான கண்டிஷனில் தான் இருக்குது சீட்டோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள் பேக் சீட்டோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள் பீஜன் ரெட் கலரில் வந்து சீட் கவர் வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க எல்லாமே லெதரில் தான் வந்து சீட் கவர் வந்து அடித்து போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ரியர்லேயுமே இந்த ஏசி வந்து வரும் ஸோ ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பக்காவான கண்டிஷனில் ஒரு ஸ்கார்பியோ அதுவும் 2010 மாடல் 2வது ஓனரில் இருக்குது உங்களுக்கு எஃப்சி அடுத்த எஃப்சி 2025 வரைக்கும் எஃப்சி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்சி கூட வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் 4 டயருமே புது டயர் போட்டிருக்கிறாங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டி ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வச்சு பார்க்கும்போது சூப்பரான கண்டிஷன்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோனுடைய டயர் பாயிண்ட் எல்லாம் வீடியோவில் லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க 4 விண்டோவும் பவர் விண்டோ ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோடு வருது உங்களுக்கு டயர் பாயிண்டோட வியூ வீடியோவில் லைவாக காமிக்கிறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க
மஹிந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல். இதுக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கூடிய பட்ஜெட் சூப்பரான பட்ஜெட் 375,000. உங்கள் வீட்டில் ஒரு ஸ்கார்பியோ நிற்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்கார்பியோவை நீங்கள் நேரில் போய் பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டுமே பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.